திட்டமிடப்பட்ட தேதிகளில் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகள் நடைபெறும். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கான ரேண்டம் எண்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் எண்ணிக்கை தொடர்ந்து இரண்டாவது நாளாக அதிகரிப்பு. ஒரே நாளில் சுமார் 7000 பேர் நலம் பெற்று வீடு திரும்பினர். தமிழகத்தில் ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படுமா? மருத்துவ நிபுணர்களுடன் வரும் 29 தேதி ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. குட்கா விவகாரத்தில் திமுக எம்எல்ஏக்கள் மீதான உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்து. சட்டமன்ற வரலாற்றில் ஜனநாயகம் போற்றுகின்ற தீர்ப்பு என மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி. கேரள தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்ட எதிர்க்கட்சியினர் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டியடித்த காவல்துறையினர்.